அன்னவையல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அரங்கற்கு பன்ன திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சொல்லி சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடற்கொடியே என்னை விதி என்றையும் மாற்றும் நாம் கடவா வண்ணமே நல் ராதே கிருஷ்ணா அவனருளாலே அவனருள் பாடி அவனருளாலே அவன் தாழ் வணங்கி அவனருளாலே அவனருள் பெறுவோம். ஆண்டாளுடைய திருப்பாவை 30 பாடல்கள். மிக மிக எளிமையான அழகான பாடல்கள். வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கும் மிகப்பெரிய விஷயங்களை மிக எளிமையாக ஆண்டாள் தன்னுடைய திருப்பாவையில் சொல்கிறாள். முதல் பாடலிலேயே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று ஒரு ஆழமான நம்பிக்கை நம்முள் விதைக்கிறாள். எந்த ஒரு ஆன்மீக வழிபாடுமே, இறை வழிபாடுமே நம்முடைய மனதிற்கு ஊன்றுகோல் போன்றது. நாம் பசிக்காக உணவருந்துகிறோம், நம்முடைய உடல் தழைக்க வேண்டும் என்று உணவருந்துகிறோம். நம்முடைய மனதுக்கு உணவு தேவைப்படும் போது அது இறை வழிபாட்டினால் மட்டுமே சாத்தியமாகிறது. நம்முடைய வாழ்க்கையில் பல கஷ்டங்கள் வருகின்றன. சிலருக்குத்தான் கஷ்டம் வரும், சிலருக்கு கஷ்டம் வராது என்றெல்லாம் சொல்ல முடியாது. எல்லோருக்கும் கஷ்டம் வருகிறது. அப்படி கஷ்டங்கள் வரும்போது இறை வழிபாடு நமக்கு மிகுந்த நம்பிக்கையை தருகிறது. இறை வழிபாடு ஒரு ஊன்றுகோலாக இருக்கிறது. இப்பொழுது கூட நாம் நிறைய பேரை பார்க்கிறோம், ஏதோ ஒரு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் நான் உடனே கோவிலுக்கு சென்று வருகிறேன் என்று கூறுவார்கள். நான் உட்கார்ந்து ஸ்லோகம் சொல்கிறேன் என்று கூறுவார்கள். நான் சென்று ஏதோ ஒரு வழிபாட்டு முறை, நான் பாடுகிறேன், நான் சென்று என் குருநாதரை சேவித்து விட்டு வருகிறேன் என்று கூறுபவர்கள் இருக்கிறார்கள். நாம் ஒரு மன கஷ்டத்தோடு, ஒரு மனக்குழப்பத்தோடு கோவிலுக்கு செல்வோம், திரும்பி வரும்போது அந்த குழப்பம் இருக்காது. நாம் ஒரு மிகுந்த கஷ்டத்தில் பதறி அடித்துக்கொண்டு நம் குருநாதரிடம் செல்வோம், அவர் காலில் விழுந்து விடுவோம், திரும்பி வரும்போது நம் குழப்பம் தெளிந்துவிடும், மிகுந்த நம்பிக்கை வந்துவிடும். இது எல்லாம் நாம் எல்லோருமே அனுபவித்தவை. இறை வழிபாடு எப்படி செய்வது, அது எப்படி தொடங்குவது, அது எப்படி மேன்மேலும் நாம் எப்படி அந்த இறை வழிபாட்டில் நம்மை நாமே மெருகேற்றிக் கொள்வது என்றால், சாதாரணமாகவே ஒரு சாதாரண விஷயத்தை படிக்கிறோம் என்றாலே லேர்னிங் என்பதில் 3 நிலைகளை சொல்வார்கள். ரிமெம்பரிங், ரீகாலிங், நாலேஜ் அக்வசிஷன். நெக்ஸ்ட், அடுத்த லெவல், அடுத்த நிலையை எப்படி சொல்வார்கள் என்றால் அண்டர்ஸ்டாண்டிங் த கான்செப்ட். 3வது அப்ளிகேஷன் ஆஃப் த கான்செப்ட் என்று 3 நிலைகளை சொல்வார்கள். நாலேஜ் அக்வசிஷன், அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் அப்ளிகேஷன். முதல் நிலையில் நாம் ஏதோ ஒன்றை புதிதாக கற்றுக்கொள்கிறோம், அதை முதலில் நினைவு வைத்துக் கொள்கிறோம், பிறகு நினைவிலிருந்து ரீகால் செய்து நினைவுக்கு கொண்டு வந்து அதை சொல்கிறோம். இது நாம் 2 2 4 என்று சொல்வதை போல் ஆசிரியர் சொல்லிக் கொடுப்பார், 1 1 2 என்று சொல்லிக் கொடுப்பார். குழந்தைகள் அப்படியே வாங்கி திருப்பி சொல்லும். குழந்தைகள் அப்போது 1 என்றால் என்ன 2 என்றால் என்ன என்ற எண்ணம் அவர்களுக்கு செல்லாது. 1 1 2 என்று ஆசிரியர் கூறுகிறார் என்றால் குழந்தைகளும் அப்படியே சொல்வார்கள். இது நாலேஜ் அக்விசேஷன், அதை அப்படியே வாங்கி கொண்டு திரும்பி சொல்கிறோம். திரும்பி ஆசிரியர் கேட்டால் 1 1 என்ன என்று கேட்டால் குழந்தை 1 1 2 என்று சொல்லும். இதுதான் முதல் நிலை. அடுத்த நிலை, இதை புரிந்து கொள்ள முற்படுகிறோம். 1 1 2 என்றால் என்ன, 2 2 4 என்றால் என்ன என்றால், இங்கே 2 பழங்கள் இருக்கின்றன, இங்கே 2 பழங்கள் இருக்கின்றன, இரண்டையும் சேர்த்தால் 4 என்பது அடுத்த நிலையில் நமக்கு புரிகிறது, புரிந்து கொள்கிறோம்.
அதற்கும் அடுத்த நிலை அப்ளிகேஷன் ஆஃப் வாட் வி லேர்ன்ட். இரண்டும் இரண்டும் நான்கு பழங்கள் இருக்கின்றன. வந்திருப்பவர்கள் விருந்தாளிகள் ஆறு பேர் இருக்கின்றார்கள். அப்போது இது போதாது, ஒருவருக்கு ஒரு பழம் என்று கொடுத்தால் போதாது என்பது அப்ளிகேஷன் லெவலாக வருகிறது. அப்ளிகேஷன் என்றவுடன் நாம் என்ன கற்றுக்கொண்டோமோ அதை நடைமுறைப்படுத்துகிறோம், அவ்வளவுதானே, இது மிகவும் எளிது என்று நாம் நினைக்கிறோம். ஆனால் நாம் எந்த விஷயத்தை கற்றுக்கொண்டோமோ அதை நடைமுறைப்படுத்துவது என்பது அவ்வளவு எளிதே அல்ல. நம்மிடம் 50 ரூபாய் தான் இருக்கிறது. ஒரு பொருளை வாங்க எத்தனைக்கிறோம், அது 100 ரூபாய் என்றால் நம்மால் இதை வாங்க முடியாது என்கிற அளவில் நமக்கு நடைமுறை அறிவு இருக்கிறது. ஆனாலும் நமக்கு தேவையா இல்லையா என்று தெரியாமல், நம்மிடம் அதற்கான பொருள் இருக்கிறதா என்று தெரியாமல் எத்தனை பொருள்களை வாங்கி குவிக்கிறோம். அப்பொழுது நம்முடைய நடைமுறை அறிவு எங்கே செல்கிறது? நாம் எல்லோருக்கும் தெரியும், வெளியிலிருந்து வெளியே சென்று விட்டு உள்ளே வந்தால், வீட்டுக்குள்ளே வந்தால் கால் கைகளை அலம்ப வேண்டும், சுத்தமாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் செய்கிறோம்? கைபேசி போன்ற உபகரணங்களை இரவில் நெடுநேரம் உபயோகப்படுத்தக்கூடாது, நம்முடைய உடலுக்கு அது கேடு என்று நம் எல்லோருக்கும் தெரியும். நம் ஆரோக்கியத்திற்கு அது கேடு என்று எல்லோரும் அறிவோம். அறிவு என்கிற அந்த அந்த முதல் நிலை நமக்கு தெரிகிறது, புரிந்து கொள்ளுதல் என்கின்ற அடுத்த நிலையும் நமக்கு தெரிகிறது. ஆனால் அதை நடைமுறைப்படுத்த முடியவில்லை. ஆக நாம் ஒரு விஷயத்தை கற்றுக்கொள்கிறோம் என்றால், அதை புரிந்து கொள்கிறோம் என்றால், அதை நடைமுறைப்படுத்துவதில் நிறைய சிரமங்கள் இருக்கின்றன. உண்மையான சிரமங்கள், நாமே கற்பித்துக் கொள்ளும் சிரமங்கள் எல்லாமே இருக்கின்றன. அதே போல்தான் ஆன்மீக விஷயத்தில், இறை வழிபாட்டில் இந்த நிலைகள் இருக்கின்றன. எப்படி? முதலில் கற்றுக்கொள்வது. நீங்கள் ஏன் இந்த பூஜை செய்கிறீர்கள்? என்னுடைய அம்மா செய்வார், அதனால் நான் செய்கிறேன். அதை தவிர எனக்கு ஒன்றும் தெரியாது. அம்மா செய்து கொண்டிருந்தால் நான் செய்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் ஏன் இந்த ஸ்லோகத்தை சொல்கிறீர்கள்? அப்பா இந்த ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருந்தார், இந்த ஸ்லோகத்திற்கு அடுத்து இந்த ஸ்லோகத்தை சொல்லுவார், அதனால் நானும் அப்படியே சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ரிமெம்பரிங் அண்ட் ரீகாலிங், அப்படியே செய்கிறோம். வெறும் அந்த நாலேஜ் அக்விசேஷன் என்பதை ஒருவரிடமிருந்து கற்றுக்கொண்டு அப்படியே நாம் செய்து கொண்டு வருகிறோம். இது மிக உயர்ந்த நிலைதான். ஏனென்றால் இதுதான் அடிப்படை. நாம் நாலேஜ் அக்விசேஷன் செய்து கொண்டால்தான் அடுத்தடுத்த நிலைகளுக்கு நம்மால் செல்லவே முடியும். கற்றுக்கொள்வதிலேயே எனக்கு விருப்பம் இல்லை என்று கூறிவிட்டால் ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போது வெறும் உள்வாங்கிக் கொண்டு திரும்பி ரீகால் என்று நாம் ஒரு விஷயத்தை என்னவென்று தெரிந்து கொள்ளாமல் செய்தால் கூட அது கூட உசத்தி தான். ஏனென்றால் அதை வைத்துக் கொண்டு நாம் இப்பொழுது இன்னும் மேன்மேலும் உயரப்போகிறோம். இப்பொழுது இது போன்று ஒரு ஸ்லோகத்தை நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், ஒரு பூஜையை செய்து கொண்டிருக்கிறோம். ஏன் செய்கிறோம், அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று முதலில் தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அடுத்த நிலையில் நாம் யோசிப்போம், இதில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நாராயணனை நமக்கே பறை தருவான் என்று ஆண்டாள் சொல்கிறாளே, இதற்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? செய்யும் கிரிசைகள் கேளீரோ என்று சொல்கிறாளே, இதற்கு என்ன அர்த்தமாக இருக்க முடியும்? அன்றலர்ந்த செந்தாமரையை வென்றதம்மா என்று கம்பன் கூறுகிறான், இதற்கு என்ன பொருள் இருக்க முடியும்? படியாய் கிடந்த உன் பவளவாய் காண்பேனே என்று ஆழ்வார் கூறுகிறார். இதை அந்த உபன்யாசகர் சொல்லும் பொழுது அவர் கண்களில் நீர் பெருகியதே. என்ன பொருள் இருக்க முடியும்? என்ன பொருள் இருந்தால் அந்த உபன்யாசகர் அப்படி கண்ணீர் விட்டிருப்பார் என்று நாம் அடுத்த நிலைக்கு சென்று யோசிக்கிறோம். அதை புரிந்து கொள்ள முயல்கிறோம். புரிந்து கொள்ளுதல் என்றால், அன்றளந்த செந்தாமரை வென்றதம்மா, உனக்கு நாளை பட்டாபிஷேகம் என்று முதல் நாள் சபையில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்த நாள் ராமனை தசரதர் கூப்பிடுகிறார். கூப்பிட்டு, உனக்கு ராஜ்யம் இல்லை, ராஜ்யம் இல்லை என்பது மட்டுமல்ல, நீ காட்டுக்கு செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். அப்பொழுது ராமருடைய முகம் பிரகாசமாக இருந்ததாம், பொறுமையில் அவர் முகம் மலர்ந்து இருந்ததாம், தாமரையை வென்று விட்டதாம் என்று கூறினால் அது புரிகிறது, நமக்கு புரிகிறது, ஓ ராமர் அவ்வளவு பொறுமையாக இருந்திருக்கிறார். நம்மால் இருக்க முடியுமா? நம்மால் இருக்க முடியுமா நாம் என்று நாம் எப்பொழுது யோசிக்கிறோமோ, அண்டர்ஸ்டாண்டிங் என்ற அந்த நிலையிலிருந்து அப்ளிகேஷன் என்ற லெவலிற்கு நாம் அப்படியே மேலே செல்கிறோம், எஸ்கலேட் ஆகிறோம். நாராயணனே நமக்கே என்று ஆண்டாள் சொல்கிறாள், அவ்வளவு நம்பிக்கை நமக்கு இருக்குமா? இந்த ஒரு விஷயத்தை நான் ஆரம்பிக்கிறேன், தொடங்கும் பொழுதே ஒரு அவநம்பிக்கை, என்ன செய்வது, நம்மால் செய்ய முடியுமா, செய்து பார்ப்போம் என்று நாம் தொடங்கினோம் என்றால், அங்கே அந்த நடைமுறைப்படுத்துவது என்பதை நாம் இன்னும் உள்வாங்கிக் கொள்ளவில்லை. நாராயணனே நமக்கே, நான் இதை செய்வேன், இது கண்டிப்பாக நல்ல முறையில் நடைபெறும், நான் இந்த செயலை வெற்றிகரமாக செய்து முடிப்பேன் என்ற எண்ணம் நமக்கு வந்தால், இப்பொழுது நாம் என்ன கற்றோமோ, என்ன புரிந்து கொண்டோமோ அதை நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம் என்று அர்த்தம்.
செய்யும் கிருசைகள் கேளீரோ. நான் ஒரு செயலை செய்கிறேன், சரியாக செய்கிறேனா, எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய்கிறேனா, முறைப்படி செய்கிறேனா, செய்ய முற்பட்டால் நாம் நடைமுறைக்கு கொண்டு வருகிறோம். சரி, அப்படி நடைமுறைப்படுத்துவதால் என்ன நன்மை, என்ன நடக்கும் என்று கேட்டால், பொதுவாக நமக்கு எப்படி கஷ்டங்கள் வருகின்றன, எந்த விதமான கஷ்டங்கள் வருகின்றன என்றால், சாதாரணமாக எல்லாருடைய குடும்பத்திலையும் வரக்கூடிய கஷ்டம் என்னவென்றால், ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளாமல் இருப்பது, ஒருவரோடு ஒருவர் அனுசரித்து கொள்ளாமல் இருப்பது, சரியாக பேசிக்கொள்ளாமல் இருப்பது. ராமாயணத்தை பாருங்கள், ராமன் பரதனுக்காக விட்டு ராஜ்யத்தை விட்டுவிட்டு கானகத்திற்கே சென்றான். ராமன் சென்றான் என்றவுடன் லக்ஷ்மணன் பின்னோடையே சென்று விட்டான். பரதன் வந்து ராமன் தான் விட்டுவிட்டு சென்று விட்டானே என்று அந்த ராஜ்யத்தை எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக ராமனுடைய பாதுகையை எடுத்துக்கொண்டு ராமனுடைய பாதுகையை ஆட்சி செய்ய சொல்கிறான். அப்பொழுது இதை நடைமுறைப்படுத்தினால் நம்முடைய குடும்பத்தில் எத்தகைய ஒரு அழகான ஒரு இணைவு ஏற்படும், ஒரு இயைவு ஏற்படும். ராமன் தன்னுடைய தம்பிக்காக விட்டு கொடுத்தானே, நான் என்னுடைய வீட்டில் இருப்பவர்களுக்காக விட்டு கொடுக்கிறேன். ராமன் தனக்கு கையில் கிடைத்ததை, அது விட்டு கொடுத்தல் என்பதை விட அது ஒரு விதமான இன்சல்ட் என்பது போல் ஆகிறது அல்லவா. உனக்கு ராஜ்யமும் கிடையாது, நீ காட்டிற்கும் செல்ல வேண்டும், செய்யாது, எந்த தவறும் ராமன் செய்யவில்லையே, தசரதன் கொடுத்த வாக்குதானே. அப்பொழுது எனக்கு உரிமையான ஒரு விஷயம்தான், எனக்கு கிடைக்க வேண்டிய விஷயம்தான், என்னுடைய தப்பு இதில் எதுவுமே இல்லை, நான் எந்த தவறும் செய்யவில்லை, ஆனால் என் மேல் வருகிறது, நான் செய்ய வேண்டி இருக்கிறதே, இதற்கான ஒரு தியாகத்தை நான் ஏன் செய்ய வேண்டும் என்று ராமன் கேட்கவில்லையே. அப்பொழுது என் குடும்பத்தில் அப்படி ஒரு நிலைமை வந்தால், செய்யாத ஒரு தவறிற்காக நான் நடு இடத்தில் நிற்க வைக்கப்பட்டால், நடுக்கூடத்தில் நிற்க வைத்து நான்கு பேர் என்னை கேள்வி கேட்டால், பரவாயில்லை, ராமன் சந்தித்தான், நானும் இந்த நிலையை சந்திப்பேன், தியாகம் செய்ய வேண்டி இருக்கிறது, நான் தியாகம் செய்வேன், ராமன் தியாகம் செய்தான், நான் தியாகம் செய்வேன், என்னுடைய குடும்பத்தின் ஒரு இயைவுக்காக நான் இதை செய்வேன், பரவாயில்லை என்ற அந்த பக்குவம் நமக்கு வருகிறது அல்லவா. அதே போல்தான் வேற என்ன கஷ்டங்கள் வருகிறது நமக்கு, பணக்கஷ்டம் வருகிறது. ராமன் விட்டு காட்டிற்கு தானே சென்றான், கையில் எதையுமே எடுத்துக்கொள்ளவில்லையே. கைகையை நீ கானகம் திரிந்து என்று கூறுகிறாள், ஒரு இடத்தில் சென்று ஒரு குடிசை போட்டுக்கொண்டு உட்கார்ந்து விடாதே, திரிந்து செல், கையில் ஒன்றும் எடுத்துக்கொள்ளாதே என்று கூறினாள். அப்படியே தானே சென்றான். ராமன் அங்கு சமாளித்தான் இல்லையா, நானும் பணம் இல்லாமல் சமாளிக்கிறேன், சமாளித்து பார்க்கிறேன் என்று அந்த உறுதி வருகிறது இல்லையா. வேறு என்ன கஷ்டங்கள் வருகின்றன, நோய் வருகிறது. எங்கு பார்த்தாலும் நோய், எல்லோருக்கும் நோய் வருகிறது. ஆழ்வார் கூறியிருக்கிறாரே, மங்கிய வல்வினை நோய்கள் உமக்கும் ஒரு வல்வினை கண்டீர், இங்கு புகையின்மின் புகையின்மின் என்று கூறுகிறாரே. எனக்கு நோய் வந்து விட்டதா, மருத்துவர் இதை குணப்படுத்துவது கஷ்டம் என்று கூறிவிட்டாரா, பரவாயில்லை, ஆழ்வார் சொல்லியிருக்கிறார், என்ன செய்ய வேண்டும் என்று ஆழ்வார் சொல்லியிருக்கிறார், அதை நான் கெட்டியமாக நான் பிடித்துக் கொள்வேன், இந்த நோயிலிருந்து நான் வெளிவருவேன் என்கிற அந்த உறுதி கிடைக்கிறதே, எல்லாவற்றிற்கும் ஆன்மீகத்தில் பதில் இருக்கிறது. எந்த விதமான இறை வழிபாடும் வீண் போகவே போகாது. நான் முன்பே சொன்னது போல, நமது மனது தடுமாறும் பொழுது ஆன்மீகம், இறை வழிபாடு என்பது ஒரு ஊன்றுகோல், மொத்தமாக கீழேவே சரிந்து விழுந்து விட்டோம் என்றால் கூட அந்த இறை வழிபாட்டை பிடித்து கொண்டு மெதுவாக 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 நம்மால் எழுந்து நிற்க முடியும். அந்த நம்பிக்கை நமக்கு இறை வழிபாடு தரும். அந்த நம்பிக்கையை ஆண்டாளின் முதல் பாசுரமே நமக்கு தந்து விடுகிறது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இப்போது ஆண்டாளின் திருப்பாவையை நாம் எடுத்துக்கொண்டு, ஒரு விரிவுரை என்று அல்லாமல், கருத்துரை என்று அல்லாமல், உள்ளர்த்தம் என்ன, தத்துவார்த்தம் என்ன என்று பார்க்காமல், ஆண்டாளுடைய திருப்பாவையை ஒரு மேற்கோளாக மட்டும் எடுத்துக்கொண்டு, அதில் ஒரு வாக்கியத்தையோ ஒரு சொல்லையோ எடுத்துக்கொண்டு, நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய சில விஷயங்களை இந்த அப்ளிகேஷன் என்ற அந்த நிலையில் பார்க்கலாம் என்று ஒரு சிறு முயற்சி. எப்பொழுதுமே ராமாயணத்தை பற்றி உபன்யாசம் செய்யும் பொழுது எல்லா உபன்யாசகர்களும் ஒரு கதை சொல்வார்கள். ஒரு பூனை வந்து பார்க்கடலுக்கு வந்து விட்டதாம், தப்பித்தவறி ஏதோ வழி தவறி வந்து விட்டதாம். அந்த பார்க்கடலை பார்த்தவுடன் அதற்கு மிகுந்த ஆசை, இவ்வளவு பால் இருக்கிறதே, எல்லா பாலையும் குடித்து விட வேண்டும் என்று அதற்கு ஒரு ஆசை வந்ததாம். குடிக்க ஆரம்பித்தது, எல்லா பாலையும் குடித்து விட வேண்டும் என்ற ஆசையில் தான் தொடங்கியது. குடித்த பிறகுதான் அதுக்கு தெரிந்தது, கையளவு பாலை கூட அதனால் குடிக்க முடியவில்லை, அதனுடைய ஆற்றல் அவ்வளவுதான் என்று எல்லா உபன்யாசகர்களும் இதை சொல்லித்தான் ராமாயணத்தை ஆரம்பிப்பார்கள். அதே போல்தான் நானும் சொல்கிறேன், திருப்பாவை என்பது ஒரு பெரிய கடல், அதில் தத்துவார்த்தங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்,
நான் அந்த கடலின் விளிம்பில் நிற்கிறேன். என் கைக்கு எட்டியவரை, என் கையளவு, என் அறிவிற்கு எட்டியவரை, என்னால் முடிந்தவரை ஒரு ஒரு திருப்பாவையாக எடுத்துக்கொண்டு சொன்னது போல அப்ளிகேஷன் என்னும் அந்த ஒரு நிலையில், நடைமுறைப்படுத்துவது என்கிற அந்த நிலையில் ஒவ்வொரு திருப்பாவையாக பார்க்கலாம் என்று விழைகிறேன். இது என்னுடைய சிறு முயற்சி. ஆண்டாள் இந்த முயற்சியை அனுகிரகிக்க வேண்டும். பாசுரம் ஒன்று. மார்கழித்திங்கள் மதி நிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நேரிழையீர் சீர் மல்குமாய் பாடி செல்வ சிறுமீர்காள் கூர்வில் கொடுதொழிலன் நந்த கோபங்குமரன் ஏதாந்த கண்ணீ யசோத இளஞ்சிங்கம் காமேனி சிங்கன் கதிர்மதியம் போல் முகத்தான் நாராயணனே நமக்கே பாரை தருவான் பாரோர் புகழ படிந்தேலொரும் பாவாய். ஆண்டாளுடைய திருப்பாவையின் முதல் பாசுரம். மார்கழித்திங்கள் மதிரிறைந்த நன்னாளால் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையே என்று இந்த பாசுரத்தில் அவள் ஒரு அறிமுகம் கொடுக்கிறாள். முதலில் சொல்கிறாள், இது மார்கழியின் முதல் நாள், மார்கழி மாதம் தொடங்கிவிட்டது என்று. அதிலேயே ஒரு குதூகலம் தெரிகிறது, ஆஹா மார்கழி மாதம் தொடங்கிவிட்டது என்று. நல்ல நாளாக இருக்கிறது, வாருங்கள் நாம் எல்லோரும் சென்று நீராடுவோம் என்று எல்லோரையும் அழைக்கிறாள். இந்த திருப்பாவை முழுவதுமே அவள் தோழிகளை எங்குமே விட்டுவிடவில்லை, எப்பொழுதும் எங்கேயும் அவளுடைய தோழிகளுடையே தான் அவள் சென்று கொண்டிருக்கிறாள். இது ஒரு அறிமுகம் கொடுக்கிறாள். பிறகு கண்ணனை அறிமுகம் செய்கிறாள். முதலில் அவருடைய கண்ணனுடைய தகப்பனார் கூர்வேல் கொடுந்தொழிலன் நந்தகோபன் என்று தகப்பனாரை அறிமுகம் செய்துவிட்டு பிறகு ஏறார்ந்த கண்ணி யசோதை என்று சொல்கிறாள். நந்தகோபனுடைய குமரனான் ஏறார்ந்த கண்ணி யசோதையின் இளஞ்சிங்கமம். இப்படி கண்ணனை நமக்கு அறிமுகம் செய்து வைக்கிறார். ஏறாந்த கண்ணி இந்த யசோதை இருக்கிறாள் அல்லவா, இந்த கண்ணனை வளர்த்து அவன் செய்யும் ஒவ்வொரு அற்புதத்தையும் பார்த்து 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 அவளுடைய விழிகள் அப்படி விரிந்து விட்டனவாம். அதனால் ஏறாந்த கண்ணி யசோதை இளஞ்சிங்கம் கார்மேனி செங்கன் கதிர்மதியம் போல்முகத்தான் என்று கண்ணனை வர்ணனை செய்கிறாள். அதன் பிறகு அவள் ஒரு விஷயம் சொல்கிறாள், நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று. இந்த பாசுரத்தை பார்க்கும் பொழுது நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒரு செயலை நாம் எப்படி தொடங்க வேண்டும், நாம் தொடங்கும் பொழுது இது எப்படி நடக்கும், நடக்குமோ நடக்காதோ, நடந்தால் பார்ப்போம், எப்படியாலும் செய்து விடுவோம் என்று இப்படியெல்லாம் ஒரு விஷயத்தை தொடங்கக்கூடாது. ஒரு செயலை தொடங்கும் போது நாராயணனே நமக்கே பறை தருவான், எனக்கு இந்த செயல் வெற்றிகரமாக நடைபெறும், இந்த செயலை நான் வெற்றிகரமாக செய்து முடிப்பேன் என்கிற அந்த நம்பிக்கையோடு தான் எந்த ஒரு செயலையுமே நாம் தொடங்க வேண்டும். அதைத்தான் ஆண்டாள் முதல் பாசுரத்திலேயே கூறிவிட்டாள். அவளுக்கு எந்த விதமான ஐயமுமே இல்லை. இன்றுதான் மார்கழி முதல் நாள், ஆனால் இன்றே அவள் சொல்லிவிட்டாள், என்னுடைய பாவை நோன்பு நல்லபடியாக முடியும், முடிந்த பின் நாராயணன் நாராயணனே அவன்தான் அவன்தான் கொடுக்க போகிறான் பறை, நாராயணனே நமக்குத்தான் பறை கொடுக்க போகிறான் என்று முதல் பாசுரத்திலேயே அவள் கூறும் இந்த விஷயம், இந்த நம்பிக்கை மிக அருமையான விஷயம். இந்த பாசுரத்திலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நாம் எந்த விதமான நம்பிக்கையோடு ஒரு செயலை தொடங்க வேண்டும் என்பதுதான். ஆண்டாளுடைய இந்த முதல் பாசுரத்துல சீர்மல்குமாய் பாடே செல்வ சிறுமீர்காள் அப்படின்னு சொல்றா. செல்வ சிறுமீர்காள் அப்படின்னு சொல்றா. இது எவ்வளவு ஒரு அழகான விஷயம். வீட்டில் பெண்கள் என்பவர்கள் செல்வங்கள். அவர்கள் இருக்கும் இடம் எல்லாமே செல்வ செழிப்பாகத்தான் இருக்கும். அவங்க எங்கே போனாலுமே அவங்களோடையே அந்த ஒரு செல்வ செழிப்பர் எடுத்துட்டே போவாங்க அவங்க கூட. ஸோ ஒவ்வொரு வீட்டிலையுமே பெண்கள் என்பவர்கள் செல்வம்தான். இந்த ஒரு பர்டிகுலர் இந்த ஒரு வாக்கியத்தை பார்க்கும்போது எனக்கு ஒரு பெண்மணி பற்றி ஞாபகம் வருகிறது. இந்த பெண்மணி ஒரு முதிர்கண்ணி. தன்னுடைய பெற்றோர்களை தன்னுடனே வைத்து கொண்டு அவர் அழகாக பார்த்து கொண்டிருந்தார். அந்த அவர் அந்த பெண்மணியுடைய அப்பா வந்து அவருக்கு வயது முதிர்வால் ஒரு நினைவு பிறழ்வு நோய் மாதிரி ஒன்று வந்திருக்கு.
அவர் வந்து குழந்தை போல நடந்து கொள்வார். எதுவாக இருந்தாலும் அவருக்கு சாப்பாடு ஊட்டுவது, அவரை குளிப்பாட்டுவது, எல்லாவற்றிற்குமே அவருக்கு உதவி தேவைப்படும். அவருடைய தாயார் வந்து நன்றாகத்தான் இருந்தார், ஆனால் வயது முதிர்வால் நடக்க முடியாமல் இருந்தார். இருவரையுமே அவர் மிகவும் அழகாக குழந்தைகள் போல பார்த்து கொண்டார். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் அவருடைய தகப்பனாரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வேண்டியிருந்தது. அதற்காக அவர் ஒரு ஆட்டோவை வர சொல்லியிருந்தார். ஆட்டோக்காரர் காத்து கொண்டிருக்கிறார். இவர் தனது தகப்பனாரை கூட்டிக் கொண்டு போய் அப்பா ஆட்டோவில் ஏறுங்கள் என்று கூறுகிறார். அன்றைக்கு அந்த தகப்பனார் ஏனோ ஆட்டோவில் ஏற மறுக்கிறார். ஒரு குழந்தை போல நடந்து கொள்கிறார், சுற்றி சுற்றி வருகிறார். அந்த ஆட்டோவை தொட்டு தொட்டு பார்க்கிறார். அந்த ஒலிப்பான் இருக்கும் இல்லையா, ஹார்ன் என்று சொல்லுவோம், அதை வந்து ஒலி பெருக்கி அதை பார்த்து சந்தோஷப்படுகிறார், குதூகலிக்கிறார், என்னென்னவோ செய்கிறார். ஆனால் ஆட்டோக்குள் ஏற மறுக்கிறார். அதை பார்த்து இந்த பெண்ணுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறது, ஆனால் ஆட்டோக்காரர் நேரமாகிறதில்ல, அதனால் அவர் சிறிது பொறுமை இழக்கிறார். இப்படியே கொஞ்சம் நேரம் சென்றவுடன் ஆட்டோக்காரர் சிறிது கடினமான குரலில், என்னம்மா உங்க அப்பாவுக்கு மனநிலை சரியில்லைனாக்க நீங்களே கார் வாங்கி அழைச்சிட்டு போக வேண்டிதானே, எதுக்கு எங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறீர்கள் என்று சொல்லி சிறிது கோபப்பட்டு ஆட்டோவை எடுத்துக்கொண்டு சென்று விட்டார். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது யாருக்குமே மனது கஷ்டப்படும். நம்முடைய நிலைமையை நினைத்தும் நமக்கு கஷ்டம் வரும். இப்படி ஒரு நிலைமை நம்மை தள்ளியவர்கள் மீதும் நமக்கு கொஞ்சம் வருத்தம் ஏற்படும். ஆனால் இந்த பெண்மணி என்னிடத்தில் என்ன சொன்னார், அந்த ஆட்டோக்காரர் சொன்னது சரிதானே, நான் ஏன் கார் வாங்கக்கூடாது, நான் ஏன் கார் வாங்கி என் அப்பாவை அதில் சொகுசாக அழைத்து செல்லக்கூடாது என்று எனக்கு தோன்றியது. அந்த ஆட்டோக்காரர் மிகவும் சரியாக சொன்னார் என்று எனக்கு தோன்றியது, அதனால் நான் கார் வாங்கினேன் என்றார். அவருடைய வயதில் பொதுவாக எல்லா பெண்களும் ஆய்ந்து ஓய்ந்து வீட்டில் எனக்கு வயதாகி விட்டது, அவ்வளவுதான், இனிமே ஒன்றும் செய்ய முடியாது என்று கூறிய அந்த வயதில் அவர் கார் வாங்கி கார் ஓட்டும் பயிற்சிக்கு சென்றார். அங்கு எப்படியும் சின்ன அவருடைய வயதை விட இளையவர்கள் தான் இருந்திருப்பார்கள். அவர்களோடு அவர் கார் ஓட்ட பழகி பிறகு மிக நன்றாக கார் ஓட்டி அவர் என்னிடம் கூறுகிறார், இப்பொழுது நான் கார் ஓட்டுவதால் என்னுடைய அப்பாவை எல்லா இடத்திற்கும் நானே பத்திரமாக அழைத்து செல்கிறேன். அம்மா நடக்க முடியாமல் இருந்ததால் எங்கும் வர தயங்குவார், இப்போது நானே கார் ஓட்டுவதால் சௌகரியமாகவும் தைரியமாகவும் என்னுடன் வருகிறார். இது மிகவும் எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது என்றார். அதை பார்க்கும்பொழுது உண்மையிலே அவர் சொன்னதை கேட்கும்பொழுது எனக்கு அப்படி ஆச்சரியமாக இருந்தது. பெண்கள் என்றால் உண்மையிலே செல்வங்கள் தான். தங்களுடைய பெற்றோருக்கு, தங்களுடைய வீட்டிற்கு என்ன வேண்டும் என்று அவர்கள் யோசிப்பார்கள். உண்மையிலேயே பயந்த சுபாவம் இருப்பவர்களாக இருந்தால் கூட, அல்லது வயது ஏதோ என்ன விதமான கஷ்டங்கள் இருந்தால் கூட, தேவை என்னும் போது அவர்கள் இடத்திலிருந்து ஒரு அசாத்தியமான தைரியம் வெளிப்படும். மிகுந்த வைராகியமுடைய உடையவர்களாக அவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அந்த வைராகியத்துடன் அவர்கள் எடுத்துக்கொண்டதை மிக அழகாக செய்து முடிக்கிறார்கள். இந்த பெண்ணை நினைக்கும் பொழுது எனக்கு இந்த செல்வச் சிறுமீர்கள் என்ற அந்த வார்த்தை தான் அவரோடு ஒப்பிட தோன்றியது. சீர்மல்கும் ஆய்ப்பாடி செல்வ சிறுமீர்கள், தங்களுடைய பெற்றோர்களுக்காக, தங்களுடைய பிறந்த வீட்டிற்காக, மற்றவர்களுக்காக தங்களுடைய வயது இயலும் இயலாமை எல்லாவற்றையும் மறந்து வைராகியத்தோடு ஒரு விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதை வெற்றிகரமாக செய்து முடிக்கும் எல்லா பெண்மணிகளுக்கும் சமர்ப்பணம். எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வளமாக வாழ ஆண்டாளை வேண்டுகிறேன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி, அவன் அருளாலே அவன் அருள் பாடி, அவன் அருளாலே அவன் அருள் பெறுவோம். ராதே கிருஷ்ணன்.